தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கும், எங்கேயும் நடக்கும், சாப்பிட்றத சந்திக்கலாம், போகிற இடத்துல சந்திக்கலாம், சந்திக்கலாம். இருக்கிறது ஆளுங்கட்சி திமுக வைத்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து போகணும்னா போதிய கால அவகாசம் இல்லை. அவரவர் அவரவர் பாணியிலே இரட்டை வெற்றிக்கு பாடுபடுவார்கள். உச்ச நீதிமன்றமே தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்த தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த தீர்ப்பு. தலைமையே போகின்ற பொழுது தொண்டருக்கு என்ன வேலை? எல்லோரும் சேர்ந்து ஓட்டு கேட்போம். நான் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். தலைமை இட்ட கட்டளையை ஏற்று நான் வேட்புமனு தாக்கல் செய்தேன். இப்பொழுது தலைமை அதை கூறியபடி எடுத்த முடிவின்படியாக நான் வாபஸ் பெறப்போ வேட்புமனுவை திரும்பப் பெறுகிறேன். தலைமையின் பொறுப்பில் எது எனக்கு கட்டளையிடுகிறதோ அதை ஏற்று திறம்பட செய்வேன். இரட்டல் என்னும் வெற்றி பெற பாடுபடுவேன். அமைப்பு செல்ல போட்டே ஒரு பொறுப்பு வாங்கிட்டாரு, வாழ்த்து பெற்றாரு, தொண்டர்கள்லாம் சால் வச்சாங்க. அவர் விரைவில் ஈரோடு தான் வீட்டுக்கு தான் போறார். இப்போ படியை தொடர்ந்துருவார் சார். நாங்க தான் இரட்டை வெற்றிக்காக எல்லோரும் பங்கு பெறுவோம். தலைவர் உட்பட அவரை இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து தொண்டர்களும் இரட்டையின் வெற்றிக்காக நாங்கள் ஈரோட்டில் பாடுபடுவோம். மாப்பிள்ளைக்கு நல்ல திறந்த மனம் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கும், எங்கேயும் நடக்கும், சாப்பிட்றத சந்திக்கலாம், போற இடத்துல சந்திக்கலாம், சந்திக்கலாம், இருக்கலாம். என்னம்மா இருக்கிறது ஆளுங்கட்சி திமுக வைத்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து போகணும்னா போதிய கால அவகாசம் இல்லை. அவரவர் அவரவர் பாணியிலே இரட்டை வெற்றிக்கு பாடுபடுவார்கள். இதுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சொல்லுத திருப்பி சொன்னா நல்லா இருக்காது. எங்களுக்கு பின்னடைவு இல்லை. என்ன பின்னடைவு இல்லை எங்களுக்கு? சார் ரெட்டலையில் கையெழுத்து போடணும்னு எங்கள் அண்ணன் யூபிஎஸ் பரவா பிறந்தார். அந்த அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பிடிக்கிருச்சு. அதை கொடுத்துருக்கக்கூடிய இடம் தமிழ் மகன் உச்சநீதிமன்றத்தில். நாடாளுமன்ற தேர்தலில் நீடிக்க வாய்ப்பு இருக்காது. உச்ச நீதிமன்றமே தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்த தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த தீர்ப்பு. அடையத்தை சொன்ன அந்த இடைக்கால உத்தரவு இந்த தேர்தலுக்கு. இந்த யூகத்துக்கெல்லாம் பதிலளிக்க முடியாது. உச்ச நீதிமன்றம் தெளிவாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு, இந்த தீர்ப்பு இந்த தேர்தலுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், 27 முடியட்டும் பார்த்துக்கலாம். ஓபிஎஸ் ஐயா பின்னாடி இருந்த தொண்டர்கள்லாம் யூபிஎஸ்க்கு வேட்பாளருக்கு வாக்களிக்கலாங்கிறீங்களா? தலைமையே போகின்ற பொழுது தொண்டருக்கு என்ன வேலை? எல்லோரும் சேர்ந்து ஓட்டு கேட்போம். சார் நான் தெரியாமல் புது விளக்கம் அல்ல, ரெட்டலையில் தான் நான்லாம் மந்திரி ஆனேன், ரெட்டலில் தான் நான் எம்எல்ஏ ஆனேன் சார். எங்களுக்கு வெற்றி பெற செய்த சின்னமே ரெட்டலை தான் சார். முதல் சலிவிட்டு அதுக்கு தான் சார். கண்டிப்பா சொல்லு. எப்பா ஏம்மா நான் தெரியாம கேட்குறேன், போனாலே யார் ரெட்டலைக்காரன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் நீங்கள் எல்லாம் எந்த ஊர் எனக்கு தெரியாது. ஒரு காரில் எந்த கொடி பறந்து போனாலும் அது எந்த ஊருக்கு போனாலும் சிறார்கள் சிறுமிகள் ஓடி வந்து இப்படி காட்டுவார்கள். அவர்களுக்கு இது ரெட்டலை அதிமுக சின்னமிட்டு தெரியாது. ஏனென்று சொன்னால் அதிமுக அறிமுகப்படுத்துகிற ரெட்டலை, அந்த ரெட்டலை என்னுடைய வெற்றிக்கு பாடுபடுவோம். புது விளக்கம்
தோல்வியை கண்டு நாங்கள் துவண்டு போவதும் இல்லை. எப்படி மகிழ்ச்சியை கண்டு பூரித்து போவர்களும் நாங்கள் அல்ல.